நம் அண்டசராசரத்தில் எத்தனையோ கிரகங்கள், அதில் ஒன்றுதான் பூமி. பூமியில் மட்டும்தான் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. மற்ற உயிரினங்களை மனித குலம் தனக்குள்ள சக்தியாலும் சாமர்த்தியத்தாலும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டது. ஆனால் இந்த மனித குலத்தையும் இயற்கையையும் ஆட்டி படைப்பது ஒரு மகா சக்தி என்று நம்பி, அந்த சக்தியின் மீது நம்பிக்கையை வளர்த்து கொண்டு, எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானமும் இல்லாத காலத்திலேயே கிரகங்கள் உண்பது என்றும் அதை இயக்குவது தெய்வம் என்று நம்பி, அதற்கு ஆலயம் எழுப்பி பூஜை செய்து வழிபட ஆரம்பித்தனர் நம் பாரத தேசத்தினர். அதில் எத்தனையோ திருத்தலங்கள், அவற்றில் குறிப்பிடத்தக்கது திருமலையில் கலியுக தெய்வமான ஸ்ரீ வெங்கடாச்சலபதி, காஞ்சியில் ஸ்ரீ காமாட்சி அம்மன், மதுரையில் ஸ்ரீ மீனாட்சி அம்மன், அதேபோல் வில்லூர் என்ற கிராமத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மன். தெய்வம் என்பது ஒரு சக்தி, ஒரு நம்பிக்கை, அது நம் மூச்சு. கொஞ்சம் பொறுத்துக்க, போலாம். என்னங்க, என்னால இனிமே முடியாது, நடக்க முடியலங்க. கொஞ்சம் பொறுத்துக்கு போனா, எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம். வா. ஒன்னும் ஆகாதுமா, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த கடைசி பஸ் ஆவது கிடைச்சிருந்தா நாம இந்நேரம் நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம். ஐயோ, மழை வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கமா, பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க போனா கோயில் கூட போயிடலாம். அம்மா, இந்த பூமியில பிறப்புக்கும் இறப்புக்கும் எல்லாத்துக்கும் நீதானமா காரணம். உன் கோயில் சன்னதியில என் குழந்தை பிறக்க போகுது, நீதான் காப்பாத்தணும், நீதாம்மா காப்பாத்தணும். சுக்ல சஷ்டி மூல நட்சத்திரம், அம்மாவோட ஜென்ம திதி. இந்த குழந்தை பிறந்த நேரம் என்ன தெரியுமா? சாட்சாத் அந்த அம்மாவே பஞ்சாட்சரி மந்திரத்தை உச்சரிக்கிற நேரம் இது. பஞ்சபூதங்களும் ஒன்னு சேர்ற இந்த வேளையில, இந்த அம்மனுடைய சன்னிதானத்துல அந்த அம்மனே இங்க குழந்தைகா வந்து பிறந்திருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு நான் பஞ்சமுகின்னு நாமகரணம் சொல்றேன். பஞ்சமுகி.
அம்மா வந்துட்டா. பஞ்சமுகிக்கு அம்மனோட அருள் வந்திருக்கு. சாட்சாத் அந்த அம்மனே உங்களுக்கு மகளா வந்து பொறுத்திருக்கா. ஆனா என் பொண்ணுக்கும் கல்யாணம் காட்சி செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல சாமி. எல்லாம் நல்லதாவே நடக்கும். வருஷத்துல ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அம்மன் உன் மகமெல்ல வந்து இறங்குவான். இந்த ஜனங்களை காப்பாத்துவான். மீதி இருக்கிற 364 நாளும் பஞ்சமுகி ஓ மகளாவே உன் கூட இருப்பான். வந்தாலே பெரியாளு ஐயோ டச் பண்ணா ஷேக் ஆகும் மிஸ் பண்ணா ஷாக் ஆகும் தில்ல இருந்தா கியூ போல வாங்க எப்போதும் என்னோட பின்னால எங்கிட்ட வேணா லல்லு லல்லு நான் அருவி குதிரதா சொல்லு சொல்லு இந்த தமிழ்நாடு அதிருமே யுவராணி நான் தான் பெண்ணுள்ளிக்காக கண்ணால குத்தாத கேளு விசிலடிச்சு வந்தாலே பெரியாளு கட்டளைக்கு அடங்காதீது கட்டி போடு அன்பால ஜாலி 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 கேராணி ஜாலி என்ன கேட்காதோய் ஹோலி 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 கே பாணி ஜாலியாக கொண்டாடுடே இந்த பெண்ணுக்குள்ள உள்ள இன்பத்துல குறுக்கால நிக்காத நீ 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 ஒன்னே ஒன்னேடா சார்மினாரு ஒன்னே ஒன்னேடா கோகினூரு ஒன்னே ஒன்னேடா பொண்ணுனாலே அபூர்த்தி தாண்டா அம்பளைங்க எங்கிட்ட வந்தா இழுத்த இழுப்புக்கு வரணும் மேடா வீட்டுக்குள்ள சம்பிராணி போட்டு பத்திரமா பார்க்கணும்டா அழுக்கி
குலுக்கிதான் சிலுக்கு போல வருகையில் சல்யூட்டு அடிக்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரணும்? எல்லாரும் சேர்ந்து டிஃபன் ஏன் சாப்பிடணும்? இந்த வாரத்துல செஞ்ச தப்பெல்லாம் ஏன் ஒத்துக்கணும்? தாத்தா ரூல்ஸ் போட்டு நம்மள கொல்றாரா? எஸ், பிரேக் தி ரூல்ஸ். யா, ஏய் வாயடி வாயடி. குட் மார்னிங் அண்ணா. ஹாய் அண்ணா. குட் மார்னிங். ஹானஸ் பண்ணுவா? ஹாய் அண்ணா. வா வா, கை கழுவி விட்டு வா. அது நான் சொல்லுங்கோ. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங். எதுவும் சாப்பிடாமலேயே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. உங்களை எல்லாம் ஒன்னா பார்க்கும்போது ஐயோ, தேவையில்லாம இவ்வளவு டிஃபன் பண்ணிட்டேனே. இப்படி வாரத்துல ஒரு நாளாவது நாம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசிக்குது தாத்தா. முதல்ல இந்த வாரத்துல நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் டிஃபன். அது வந்து போன தடவை நீங்க பாத்தீங்க, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல மேக்ஸ்ல 85 வாங்கிருந்தல்ல. ஓ யா, இட்ஸ் எ வெரி குட் மார்க். ஆனா 35 85 மாத்திட்டேன். அடி திருடி. அருண், உன் பொண்ணுக்கு 35 விட 85 பெருசுன்னு தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு மேட்ச் வராதானே? லிசன், டியூஷன்ல சேர்த்து விடு, மார்க் தானா வரும். அது வரைக்கும் மில்கிக்கு நோ சாக்லேட்ஸ், நோ ஐஸ்கிரீம், நோ கூல் ட்ரிங்க்ஸ். தாத்தா மில்கி, சாரி. தப்பு பண்ணவங்க இன்னும் யாராவது இருக்கீங்களா? ஓ, அப்படின்னா யாரும் தப்பு பண்றதில்ல நினைக்கிறேன். சாரி டாடி, நேத்து ஃப்ரெண்டோட பார்ட்டில பீரு. பீரா? பீரா பீரா பீரா. இப்பதான் ஒவ்வொருத்தரோட குட்டும் வெளியில வருது டாடி. நம்ம மில்கி ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்ததுனால அதுக்கு நீங்க உனக்கு நல்ல பொண்ணு பிறந்திருக்காடான்னு சொன்ன சந்தோஷத்துல இப்படி ஒரு கெட்ட பழக்கம் உனக்கு எப்படி வந்துச்சு? நீ முழிக்கிறத பார்த்தா நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுது. அது நம்ம ஆபீஸ் அக்கவுண்டன்ட கொஞ்சம் பணம் வாங்கி கார்ட்ஸ் விளையாடிட்டேன். கார்ட்ஸ்? கார்ட்ஸ்? உனக்கு ஜோக்கர் வந்தா நீ ஜெயிப்ப. அதே கூட ஆரவனுக்கு போயிடுச்சுன்னா நீ ஜோக்கர் ஆயிடுவ. பாருங்க, இன்னையில இருந்து இன்னும் 2 வாரத்துக்கு உங்களுக்கும் ஆபீஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல உங்க பொண்ணு ஏதாவது பண்ணிருக்காளான்னு கேளுங்க. நான் தப்பு பண்ணிருப்பேனா? நோ, நெவர். இந்த சூரியநாராயணன் பொண்ணு தப்பு பண்ணான்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. இவளை பத்தி நமக்கு தெரியாதா என்ன? வாய திறந்த வர்றதெல்லாம் போய். என்னடா தாத்தா சண்டே சண்டே இந்த மாதிரி பஞ்சாயத்து வைக்கிறாரேன்னு தோணுதா? சில பேருக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணலான்னு தோணலாம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டா வர்றது ரிலாக்ஸேஷன், ஆனால் அதே தப்பை மறைக்கணும்னு நினச்சா வர்றது ரிஸ்க். என் ஃபேமிலியில் யாரும் எந்த ரிஸ்க்லையும் மாட்டிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தப்பு பண்ணுறது சகஜம்தான், ஆனால் தான் செஞ்ச தப்பை வெக்கப்படாமல் ஒத்துக்கிறவன் தான் மனுஷன். நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃபீஸில் உட்காந்து கணக்கு எழுதுற மாதிரி டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தப்பு ரைட்ட பத்தியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்கனா தப்பு பண்ணதா செய்யும். அவ்வளவு எதுக்கு? உன் பொண்ணு உன் முன்னாடியே உட்காந்துருக்கா, கல்யாண வயசுக்கு வந்துட்டா. ஒரு மாப்பிளை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையே, இது உன் தப்பு இல்லையா? நீ என்னமா சொல்ற? அதுல டாடி, அம்மா கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தா கேப்பாளா அவ. பாரா தம்பி, நீ அவளுக்கு மாப்பிளை பாக்குறியா இல்ல நான் பாக்கட்டுமா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவ கல்யாணத்தை பாக்கணும்டா, அவ்வளவுதான். நீ லேட் பண்ணேன்னு வையி, என் தலைய இந்த சோத்துல முட்டி நான் செத்து போயிருவடா. செத்து போயிருவேன். ரமேஷ். எஸ் மேடம். இவ்ளோ நல்லா டிசைன் பண்ண சாரிய டிஸ்ப்ளேல இப்படி கலட்டி வச்சிருக்கீங்க. சாரி மேடம். குவாலிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி இஸ் அவர் மோட்டிவ், அத மறக்க கூடாது. நம்ம 1 லட்சம் சார்ஜ் பண்ணும்போது அத பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே ஓகே மேடம்.
வாவ், ஃபேன்டாஸ்டிக் டிசைன். தேங்க் யூ. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா? ஆ, பாக்குறேன். ரமேஷ், கூட்டிட்டு போங்க. எந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணலாம்? அது. ஹாய் மேடம். ஹாய். எவ்வளோ தூரம் வரைக்கு இந்த ஃபேப்ரிக் செலக்ட் பண்ணியிருக்கோம்? ஓகே, வந்து பாரு. இதா. ம், கொஞ்சம் மோத மூளை இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கஸ்டமர் கம்ஃபர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேப்ரிக் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ, தேல் பி வெரி ஹாப்பி வெரி மச். ஆ, ஃபெஸ்டிவல் கூட வருது இல்லையா, லெட் இட் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கும் ட்ரெடிஷ்னல் டிசைன் ரெடி பண்ணுங்க. ஓகே. அண்ட் வி ஹாவ் டு கம் அவுட் வித் ரியலி 20 டிசைன்ஸ் ஃபார் த ஃபேஷன் ஷோ. அண்ட் இமீடியட்டாக வர ஃபேஷன் ஷோவில் எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு டூ பர்ஃபெக்ட். ஹாய். Hi, hi honey, how are you? Fine. நம்மளோட நெக்ஸ்ட் ஃபேஷன் ஷோக்கு இவர்தான் மேனேஜர், இவர்தான் கேமராமேன். ஹலோ. நீங்க டைரக்ட் பண்ண போற ஃபேஷன் ஷோல கேமராமேனா வர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much. என்னடி, எப்பவும் பெர்ஃபெக்ட்டா பவுலிங் பண்ணுவ, இப்போ என்னாச்சு, இத்தனை தடவை மிஸ் பண்ற? அது ஒண்ணும் இல்லடி, சண்டேனால எனக்கு பயமா இருக்கு. எங்க கண்ணம்மா கல்யாணம் கல்யாணம்னு உயிர் எடுக்குது. வீட்ல எல்லாரோட ஓட்டம் கண்ணம்மாக்கு தான். எங்களை டென்ஷன் படுத்துற உனக்கு கூட ஒரு டென்ஷன் பார்ட்டி இருக்குனா, அந்த கண்ணம்மாவுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும்டி. ஐ அம் வெரி சீரியஸ், ஜோக் அடிக்காத. எனக்கு இருக்கிறாங்களே பேரண்ட்ஸ், கல்யாணம் பண்ணி வைங்கடா சாமினா, நீ என்ன சின்ன பொண்ணு, இப்ப எதுக்கு அவசரப்படுறாங்க? ஹனி, மேரேஜ்ங்கிறது ஃபிகர் இருக்கும் போதே பண்ணிக்கணும். சுகர் வந்ததுக்கு அப்புறம் பண்ணி என்ன லாபம்? உங்க வீட்டுல பாக்குற மாப்பிளே கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம், குடும்பம், குழந்தை, எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்ல. என்ன? ஐயோ, அது இன்னும் டார்ச்சர். லைஃப்ல காதல் கல்யாணம் எப்படியும் எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். என்னோட கனவு, என்னைக்காவது ஒரு நாள் என் டிசைன்ஸ் எல்லாம் பாரிஸ்ல எக்ஸிபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். இவ ப்ராப்ளம் கல்யாணம் மட்டும் இல்ல, கனமாவும் தான். நாம அந்த கனமா வய அடைக்கணும். அதுக்கப்புறம் அனியோட ஆம்பிஷன் நிறைவேறிடும். ப்ராப்ளம் எங்க இருக்குதோ அதுக்கான சொல்யூஷன் கூட அங்கதாண்டி இருக்கும். சிம்பிள். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், என் பேரு ரா, இது கேமரா. தெரியுங்க, டெக்னீஷியனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. யூ நோ, போட்டோ எடுக்கிறது ஒரு கலை. இளங்கலையா முதுகலையா? நீங்க எதுக்காக போட்டோ எடுக்க வந்தீங்க? கல்யாணத்துக்கா, ஹால் டிக்கெட்டுக்கா, சினிமா சான்ஸ்க்கா? உங்க ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த லைட்டிங், ஏன் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த ரேட்டிங் இருக்கு. சினிமா சான்ஸ்க்கு. கோலிவுட்டுக்கா, பாலிவுட்டுக்கா, ஹாலிவுட்டுக்கா? கோலிவுட்டுக்கு கழுத்துக்கு மேல எடுப்பேன், பாலிவுட்டுக்கு இடுப்புக்கு மேல எடுப்பேன். அப்ப ஹாலிவுட்டுக்குனா எதுவும் இல்லாம எடுப்பேன். இப்படி பயந்துங்கன்னா காஜோலோ கத்ரினா கைஃப் ஆக முடியாது. உங்க சைஸ் என்னன்னு சொல்லுங்க. எந்த சைஸ்? போட்டோ சைஸ். ஃபுல்லுனா 100, ஹாஃப்னா 50, குவார்ட்டர்னா 25. அப்ப பெக்னா 10. அப்ப பூத்து நீ ஒத்து. இப்ப சொல்லுங்க, நயன்தாரா, இலியானா, ஜெனலியா, ஹன்ஸ்கா, அனுஷ்கா, யார் ஸ்டைல்ல போட்டோ வேணும்? போஸ் அடிக்க கொடுங்க, ஃப்ரீஸ் நான் பண்றேன். அவங்க ஸ்டைல்ல போஸ் கொடுத்தா எங்களுக்கு யார் சான்ஸ் கொடுப்பா? எங்க ஸ்டைல் எடுங்க. நீ என்ன மாதிரி ஸ்மார்ட்டர் திங்க் பண்ற? இப்ப திங்க் பண்றதை விட்டுட்டு போஸ் கொடு. ஓகே, இது என்ன லுக்கு? கை எடுத்து இடுப்புல வச்சுக்க. சின்ன, அப்படி இல்ல, இப்படி இப்படி, அப்படிதான் அப்படிதான். போட்டோ உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஹீரோயினாகலாம் வந்திருக்கீங்க, என்ன போட்டோ எடுக்க பிடிக்க பில்லடா காதிக்க. போஸ், ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், ரெடி, அசையாதீங்க. கேமரால நீ இருக்க, வெளிய பார்த்தா அவ இருக்கா? என்ன, கேமராவுக்குள்ள கிராபிக்ஸ் வந்துருச்சா? எவ்வளவு இருந்தாலும் எடுத்துட வேண்டியதான். நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? எடுத்துக்கிட்டேனே. கிண்டலே, நான் கேட்டது நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? நானும் அதைத்தான் சொன்னேன், போட்டோ எடுத்துக்கிட்டேன். நீங்க டாக்டர்ஸா? ஏ, பாஸ்போர்ட் எடுக்க வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு போறீங்களே. ஆமா, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு, மறுபடியும் வராதீங்க. உங்க போட்டோ வேணா போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன். நான் வரட்டுமா? அதிகமா அடிக்குது. இப்ப ராபா அடிச்சாதான் சரியா இருக்கும். என்ன விளையாட்டு வண்டி கிடக்கு, ஒழுங்கா படிங்க. ஹே,
என்னடி இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு நடக்கிறவ? சிப்போ கண்ணம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏதோ பிளான் பண்றானே. நீ வெக்கப்படுறத பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. விஷயத்தை சொல்லு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயரா சாத்தி? எல்லாருக்கும் பூ சுத்து போறா. எங்க? நானும் அதை பாக்கற கொண்டா. எங்க இருக்கீங்க? எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்கடி. இந்த போட்டோவை வந்து பாருங்களேன். கத்துடோ, கொஞ்சம் போய் பாருங்கம்மா. யார் இந்த பையன்? புள்ள. எனக்கு மட்டும் புள்ள இருந்திருந்தா இந்நேரம் உன் கையிலயும் புள்ள இருந்திருக்கும். ஹனி, யார் இந்த பையன்? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கா? எந்த ஊரு? என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல சும்மா இருங்க. நல்லா இருக்கானே. ஏமா, பையன் போட்டோ மட்டும் எடுத்து வந்திருக்க, அவனையும் வீட்டுக்கு கூட்டிட வேண்டியது. அவரு அமெரிக்கால படிச்சிட்டு இருக்காரு. ஹனி, பையன் பேர் என்னமா? பேரு என்ன ஒரு பையனை ஹனி சொல்றது எதுவுமே உண்மையாவே இருக்காது. ஆன்ட்டி சூப்பரா மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை நாள் லவ் பண்ண? படிச்சிட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். உன் காதல் உண்மைன்னா இந்த பையனையும் உனக்கு கட்டி வைக்கிறேன். வீட்டுல கல்யாணம் பண்ணி வைங்க. ஐயோ, இதுக்கு 100 ஆயுசு. அதான் போன் பண்ணது. வேண்டாம். ஹலோ. ஆமா ஹனி, நீ எங்க இருக்க? யாரடி நீ? ஐயோ, நான் கண்ணம்மா பேசுறேன். நான் கருமரியம்மா. உன் கண்ணு ரெடி நோடிடுவேன். யார் அது? டேய் அறிவு கட்டவனே, ஹனிக்கு போன் போடுறானா? கருமரியம்மனுக்கு போன் போட்டு கொடுக்குறேன். நான் சரியாதமா நம்பர் போட்டேன். ஹலோ ஹலோ, நான் கண்ணம்மா பேசுறேன். ஆனா ஹனிதான், சொல்லு. அம்மாடி, விஷயம் தெரியுமா? எவ்வளவு ஒத்து என் கண்ண நோண்டிடுவேங்கிறான். அதெல்லாம் கண்ணம்மா, அப்பப்ப லைன் கிராஸ் ஆயிடும். விஷயத்த சொல்லு. அப்படியா? எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா இல்லன்னா தூக்கல தொங்க விட்டுருப்பேன். என் உயிரை வாங்காம விஷயம் என்னன்னு சொல்லு. நான் ஏன் உன் உயிரை வாங்க போறேன்? இங்க ஏன் உயிர் போகுதே? எப்போ? இங்க பாரு கண்ணம்மாண்ணா, உனக்கு வர வர இளக்காரமா போச்சு. சரி சரி, நான் விளையாட்டுக்குதான் கேட்டேன். சரிம்மா, அது ஒண்ணு இல்ல, மருந்து தீந்து போச்சு. வரும்போது வாங்கிட்டு வர சொல்லலாம்னு போன் பண்ணேன். ஓகே கண்ணம்மா டார்லிங், பாய். Thank you.
ஹலோ, இப்படிதான் கண்ணு மணி தெரியாம மோதுறதா? ஏய் மிஸ்டர், பொண்ணுங்களை எப்பவுமே பார்த்ததே இல்லையா? எதுக்கு இப்படி இடிச்ச சொல்லு? ஹலோ மேடம், இடிச்சது நீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? முள்ளு மேல சேலை விழுந்தாலும், சேலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேலதான் தப்பு. ஏன் சேலை மேல கிடையாதா? ஏய், என் பேரு ராம். ஸ்ரீராம். நான் சீதா கிடையாது. முதல்ல பேக் எடுத்து கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு கிளம்பு. சாரி. தேவையில்லாதீங்க. அட்லீஸ்ட் நைட் டின்னர் சாப்பிடுறதுக்காவது எனக்கு சான்ஸ் தருவீங்களா? ஹலோ, 3 மாசம். 3 மாசம் இவள கெஞ்சி கேட்டதனால தான் 3 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டா. ஓ, அண்ணா இதெல்லாம் உனக்கு? அதான் 6 சென்ஸ்ங்க. டிஸ்டர்ப பண்றத நிறுத்திட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பறியா? ஓகே, போறேன். ஆனா நாளைக்கு நீங்க கண்டக்ட் பண்ற ஃபேஷன் ஷோல மறுபடியும் சந்திப்பேன். பை. ஃபேஷன் ஷோ பத்தி கூட சொல்றானா? அவனுக்கு உன் மேல கிரேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் நியூஸ் ஷோ முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஷோவை பத்தி யோசிக்கலாமா? வாங்க. அன்னிக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிக்க மாட்டா, ஜூஸ் தான் குடிப்பா. என்ன 6 சென்ஸா? யா, மேங்கோ ஜூஸ் சுத்தமா குடிக்காத. ஆஹா, ஸ்ட்ராவ கூட எடுத்து போட்டுருவா. ஹலோ. என்ன, ஐம் ரைட்? அவ டேஸ்ட் எங்களுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? இதுவும் 6th சென்ஸா? இன்னொன்னு சொல்லட்டுமா? தூக்கத்துல என்ன கனவு வரும், என்ன மாதிரி எல்லாம் கனவு வரும், மொத்தத்தையும்
கங்கிராட்ஸ் சனி, இந்த ஷோல கண்டிப்பா நீ தான் வின் பண்ணுவ. உன் ஆம்பிஷனை நீ அடைஞ்ச மாதிரி தான். 6th சென்ஸா? அது மட்டும் இல்ல, ஹனி டாலன்ட் மேல நான் வச்சிருக்கிற கான்பிடன்ட். நீ சொன்ன மாதிரி நான் வின் ஆயிட்டா உங்க எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்கறேன். பார்ட்டில எது வேணாங்க, பனகல் பார்க்குக்கு நாளைக்கு சாயங்காலம் வந்தா போதும். எதுக்கு? நான் வரேன்ல. வாட்? வெயிட் பண்ணுவ. பை பை. அவ உன்ன பெவிக்கால் மாதிரி பொட்டிக்கிட்டாண்டி. என்ன? உன்னை பத்தி அவன் எல்லாமே சொல்றானே, உண்மையிலேயே 6th சென்ஸா இருக்குமோ? அவன் மூஞ்சி 6th சென்ஸ் இல்ல நியூ சென்ஸ். அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல என்னோட டைரி அவனுக்கு கிடைச்சிருச்சு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ண போற? நாளைக்கு பார்க்குக்கு போறேன். அவனோட மோட்டிவேஷன் என்ன, ஏன் ஃபாலோ பண்றான்னு மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். வேண்டாடா, நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒண்ணா சுத்தணும், ஒண்ணா சாப்பிட்டோம், விட்டுருங்கடா. ஏய் வீணா, அண்ணன் எதிர்த்து தேவையில்லாம தப்பு பண்ணிட்ட, கூட்டத்தோட கூட்டமா இருக்காம உனக்கு எதுக்குடா பாவம் புண்ணியம்? அண்ணா அஜய புடிச்சிட்டோண்ணா. ஒண்ணுக்கு போயிருக்கானா? ஐயோ அண்ணே, அண்ணே அவன் தப்பிச்சு போயிட்டானே. என்னடா சொல்றா? தப்பிச்சா? என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானே. ஏய் என்னடா சொல்றா, எப்படா தப்பிச்சா? ஹலோ ஹலோ அண்ணா. என்னாச்சுடா அண்ணா? அண்ணா அது வந்து அவன் நம்ம மகன் அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானா? தப்பிச்சிட்டானா? அறிவு கிட்ட முண்டகளா? சிட்டில இருக்க நம்ம தாஸ் கிட்ட சொல்லுங்க. ஹாய், நான் சொன்னல நீங்க வருவீங்கன்னு. நான் ஃபியூச்சர்ல பண்ண போற விஷயங்களை மட்டும் தான் சொல்லுவியா? உங்க சின்ன வயசுல நடந்தது கூட நல்லா சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 6 வயசா இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லவா? சொல்லு பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா என்னம்மா இது? உட்கார வைடா, உட்கார வை, குடிச்சுக்கடா. அம்மாடி தங்கமே, வாமா வாமா வாமா, இப்படி உட்காந்துக்க. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சொல்ல, ஒண்ணு இல்ல அழாத. டேய் அத அப்படி எடுத்துட்டு வந்து குடு. எப்படி மா இத தலையில மாட்டிக்கிட்ட? இப்படி வச்சு. ஐயோ ஐயோ, எடுக்க முடியே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, காலு போச்சு. அம்மா ஐயோ. ஓ 6th சென்ஸ், என்ன பத்தி மட்டும் தான் சொல்லுமா இல்ல வேற யார பத்தி வேணாலும் சொல்லுமா? நமக்கு யார் மேல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அவங்கள பத்தி தான் 6th சென்ஸ் சொல்லும். கரெக்ட் தான். அவங்க டைரி கூட உனக்கு கிடைக்கணும்ல. அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல என் டைரியை திருடிட்ட. என் டைரியில இருக்கிற விஷயத்தை என்கிட்டயே சொல்றேன். உனக்கு 6th சென்ஸ் மட்டும் இல்ல, காமன் சென்ஸ் கூட இல்ல. சாரி, நாளைக்கு உங்க டைரியை திருப்பி கொடுத்துறேன். தேங்க்ஸ். எதுக்கு? என் சைல்ட்ஹுட் ஸ்வீட் மெமரிஸ் ஞாபகப்படுத்தினதுக்கு. பை. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு எங்க பொண்ணுக்கு பிறந்த நாள், அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கோத்திரம்? விஷ்ணு கோத்திரம். நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். சாக்ஷாத் அம்மனுடைய நட்சத்திரமே. தொட்டுக்குங்கோ.
வெல்கம் வெல்கம். வாட் எ சர்ப்ரைஸ். என்ன ஒரு பெரிய ஒரு கொலைய பண்ணிட்டு தப்பிச்சு உங்க வீட்டுக்குள்ள தெரிஞ்சு அவனுக்கு காதல் செய்யாமா ஏன் தலை குனிகிற? இப்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க டாடி, அத்தை கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணதுனால ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு லவ் பண்றேன்னு போய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா இவன் கிரிமினல்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டை இது நடக்கூடாதுன்னு நினைச்சானோ
அதுதான் செஞ்சிருக்கேன். நம்ம வீட்டில் யாரு என்ன தப்பு பண்ணாலும் எவரி சண்டே என்கிட்ட அதை சொல்லணும்னு நான் கண்டிஷன் போட்டிருந்தேன். நீங்க யாரும் அதை பத்தி கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கல. நீங்க செய்யற தப்ப அப்பப்பவே ஒத்துக்கிட்டா மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் அந்த கண்டிஷனையே போட்டேன். உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருந்ததும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததும் நான் செஞ்ச தப்பு இல்லைங்க. அவ எது தெரியாம செஞ்சிருப்பா வேணும். தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தான். ஆனா கல்யாணம் இப்ப வேணாம்னு என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல. வாட் எவர் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். என்ன செய்யலாம் நீயே முடிவு பண்ணிக்க. எனக்கு இங்க கொஞ்சம் பாருங்க. எனக்கு உடம்பு வலி மட்டும் இல்ல உள்ள இருக்கிற எல்லா வலியும் போயிடும் போல இருக்கு. அஜய தூக்கிட்டு வந்துட்டாங்களா? வா என் மாமா. உடம்பு மட்டும் கட்டுமஸ்தா இல்ல உன்னோட புத்தி கூட ரொம்ப கூர்மையா தான் இருக்கு. சபாசுர தம்பி, நீ இன்னும் என் கண்ணு முன்னாடி நிக்கிறன்னா உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டிடா. ஆமா மாமா, உங்க கையில மாட்டினா 6 செகண்ட் தாங்க மாட்டான். 6 மாசமா டிமிக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். குடிக்க சொன்னா குடிச்ச, சாப்பிட சொன்னா சாப்பிட்ட, தட்டிட்டு வாடான்னா வெட்டிட்டு வந்த, நான் கோடு போட்டா நீ ரோடு போட்ட, இப்போ ஏண்டா தம்பி இப்படி செஞ்ச? நீ சாப்பிட சொன்னா சாப்பிட்டேன், குடிக்க சொன்னா குடிச்ச, உன் மேல விசுவாசம் இருக்கிற ஒருத்தனா இப்பவும் நான் சொல்றேன், நீ பண்ணது தப்புன்னா. 6 இன்ச் நாக்கு அளவுக்கு மீறி பேசினா 6 அடி உடம்பு தாண்டா கஷ்டப்படும். கண்ணுல தூசியும் கால முல்லையும் எடுக்காம போனா பொறையேறி போயிடும் தெரியுமில்ல. சாவு கூட விளையாடதுன்னு சொன்னா நீ கேட்கல. மயிலே மயிலேனா இறகு போடாது, நாமளா புடுங்கி எடுத்துக்கிட்டாதான் உண்டு. உன் கதை முடிச்சது. நீ கொல்ல சொன்னதும் கொன்னதும் ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் வணங்கின ஒரு தெய்வத்தை. தெய்வமா? கத்து பிடிச்சவனுக்கு பயமும் பக்தியோ இருக்கக்கூடாதுடா. இருந்தா பகவான் மேல கூப்பிடுவான்டா. அந்த ரெண்டும் இருக்கிற உன்ன மேல அனுப்பிட வேண்டியதான். டேய் அவனை உயிரோட கொளுத்துக்கடா, நரக எடுத்துருவாங்க. சுத்தி வைங்கடா. சாக போற, கூடிய சீக்கிரம் நீ சாக போற. வருவாடா பஞ்சமுகி, வருவாடா.
தெரியும் உனக்கு? பயம் நான் என்ன, பத்தி நான் என்னன்னு. என் கையால செத்த பஞ்சமுகி என்னையே கொல்ல வருவாடா? பேய வருவாடா? வர சொல்லுடா, வரட்டும், வர சொல்லுடா. ஹலோ, எங்கடி இருக்க? நான் வரலடி. தேர்ஸ் எ ப்ராப்ளம். என்னாச்சு? எங்க கண்ணம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வீட்ல ஒரு போட்டோ கொண்டு வந்து காட்டுனல. ஆமா, அவன் ஒரு பெரிய கிரிமினல். கிரிமினலா? ஒரு போட்டோ மூலமா இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வருதுனா ஸ்ரீராம் கிட்ட இருக்கிற என் டைரியால எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வரும்? அப்படினா உடனே போய் உன் டைரிய வாங்கிட்டு வந்துரு. வாங்கிட்டு வர தான் போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே, பை. வாட் எ சர்ப்ரைஸ். அந்த வானத்துல இருக்க நட்சத்திரமே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. என்னால நம்பவே முடியல. கதை கேட்க நான் வரல. என் டைரி என்கிட்ட கூட. ஓ சாரி, உங்க டைரி இன்னும் என்கிட்ட தான் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு காஃபி சாப்பிட்டு டைரி வாங்கிட்டு போலாமே. வாங்க. முதல்ல என் டைரி என்கிட்ட கூட, நான் கிளம்பணும். எதுக்கு இவ்வளவு அவசரம்? வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க ப்ளீஸ். ஜஸ்ட் ஒன் மினிட், இப்போ வந்துடுறேன். பாரு. என்னோட கெட்ட நேரத்துல கூட என் பொண்ணோட நல்ல நேரம் தான் உன்னை பார்க்க வச்சது. உன்னையே சுத்தி சுத்தி வந்து எதுக்காக வீடியோ எடுத்தேன்னு தெரியுமா? அங்க பாரு. பஞ்சமுகி, என் மனைவி. என்ன பஞ்சமுகி ஏதாவது தப்பு பண்ணான்னு சொன்னா இந்த ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த கோவில் உன்னோடது,
அந்த அம்மனும் உன்னுடையவதான். எப்ப பார்த்தாலும் ஊர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறியே. உனக்குன்னு நீ எதுவும் வேணும்னு வேண்டிக்க மாட்டேன். எனக்காக நான் எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னு எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். போயிட்டு வரக்கோ சரியா? ஆ, போயிட்டு வாமா. எதிர்க்க வராம நீ கிளம்பவே கூடாது. அங்க பாருமா, பஞ்சமுகி வந்துட்டா. அம்மா, பஞ்சமுகி, நீ எங்களுக்கு குறி சொன்ன மாதிரியே என் பையனுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருச்சுமா. சரி, கிளம்புறங்க. வர சித்ரா பௌர்ணமிக்கு வருவனோ என்னவோ எனக்கே தெரியல. இது பாருப்பா, ஊரை மறந்தாலும் பேரை மறந்தாலும் அப்பா அம்மாவை மறக்கவே கூடாது. அதே நேரத்தில் வாசப்படியும் வாழணும். நல்லபடியா போயிட்டு வா. சரிங்க, வா. ஐயா, வணக்கம். ஐயா. வணக்கம். என்ன வேணும் தம்பி உங்களுக்கு? என் பேர் ஸ்ரீராம். எனக்கு இந்த ஊரில் யாரையும் தெரியாதுங்க, என் பஞ்சமுகியை தவிர. எதுக்காக லவ் பண்ணுறேன்னு சொல்லனாலும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும். பஞ்சமுகி தான் என் உயிர். ஊரில் பெரியவங்க நீங்கள், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாதுங்க. பெரியவங்க நீங்கள் தான் எனக்காக பேசணும். இங்கே பாருங்கப்பா, அந்த தம்பி அவன் மனசில் உள்ளதை சொல்லிட்டான். பையன் அனாதனாலும் நல்லா படிச்சிருக்கான். ஸ்ரீராமுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால நம்ம பஞ்சமுகி அவனுக்கு கட்டி வச்சா உங்க கூட உங்க வீட்லயே இருந்துருவான். என்ன சொல்ற சக்கரநாராயணா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? நம்ம கோவில் பூசாரி சொல்றது நூத்துல ஒரு வார்த்தை. பஞ்சமுகி உன் பொண்ணா இருந்தாலும் கூட அவளை இந்த ஊரே தெய்வமா வணங்குது. சங்கரா, எதை பத்தியும் யோசிக்காத. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ஊர்லயே நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருப்பாங்க. எனக்கு சம்மதம் இருந்தாலும் பொண்ணையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அதுவும் சரிதான். இத பாரு ஸ்ரீராம், உங்ககிட்ட ஒப்படைக்கிறது பஞ்சமுகியை மட்டும் இல்லை, எங்க ஊரோட உசுர. இத பாருங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமுகிக்கு அம்மனோட அருள் வரும். அவள் எனக்கு மனைவியாக இருக்கிறப்ப நான் நல்ல புருஷனாக இருப்பேன். அவள் அம்மனாக இருக்கிறப்ப நான் நல்ல பக்தனாக இருப்பேன். Yeah.
என்ன சங்கரநாராயணா, உன் பேத்தி என்ன சொல்றா? என்ன கதை சொல்ல சொல்றா? என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? வர வெள்ளிக்கிழமை சித்திர பௌர்ணமி இல்லையா? ஆமா ஆமா, சம்பிரதாய பிரகாரம் இங்கிருந்து தொடங்கிறது தானே போற. சரி, அப்படியே செய்யுங்க. பஞ்சமுகிட்ட பூவும் மஞ்சளும் கொடுங்க. என்னோட பேத்திக்கு பல வருஷங்களா குழந்தையே இல்லை. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு நீதான் சொல்லணும் தாய். பொறக்குண்டா பொறக்கும், உன் பேத்திக்கு பிள்ளைங்க பொறக்கும். அம்மா, என் வீட்டுக்காரருக்கு ரெண்டு மாசமா உடம்பு சரியில்லைம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவனுக்கு ஆயுசு கெட்டி வந்த நோய் வந்த மாதிரியே விலகிடும். பொறுமையா இரு. சங்கர நாராயணா, என்னம்மா? உன் கண்ணுல வழியிற ஆனந்த கண்ணீர் இப்ப காணாம போக போகுது. நீதான் போய் அம்மாவுக்கு ஆர்த்தி எடுக்கமா. அம்மா சாந்தமாகட்டும்.
ரஷ்மி, ரஷ்மி, ரஷ்மி. என்ன தெரியும் இந்த உலகத்துல ஒருத்தரையாவது நீ பெத்திருக்கியா வளர்த்திருக்கியா? அதான் இப்படி ஒரு கொடூரம் பண்ணிருக்க. எழுதிக்க பிரம்மனால எழுதப்பட்ட விதிய யாராலையும் மாத்த முடியாதடா. அம்மா, இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா. என் மனைவி இறந்ததை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு அவ சுயநினைவையே இழந்துட்டா. ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர்ஸ் எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. அப்பதான் டிட்டோ என் மனைவி மாதிரி இருக்கிற உங்களை நான் பார்த்தேன். இந்த மாதிரி உங்களை வீடியோல பார்த்தாவது என் பொண்ணு பழிச்சுக்குவாங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை செஞ்சேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன ஒரு மாதிரியா பார்த்ததும் வீடியோல எடுத்ததுனால நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். இதெல்லாம் குழந்தைக்காக தானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஃபீல் வெரி சாரி. அம்மா, இவ்வளோ நாளாக எங்கம்மா போயிருந்த? டாடி, அம்மாவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? அம்மா நம்ம கூடவே இருக்கட்டும் டாடி. நீங்கள் தப்பா எடுத்துக்கலன்னா, எங்களோட எங்கள் ஊருக்கு வந்து ஒரு நாலு நாள் இருந்தீங்கன்னா குழந்தை நல்லா ஆனது மாதிரி மாமாவும் நல்லா ஆயிடுவார். ப்ளீஸ் அனி, வாங்களேன். ஐயோ, என்னடா சாமி, வீடு இந்த ஆட்டம் ஆடுது. என்னடா இவ்வளவு காத்து, ராத்திரி உள்ள விட வேண்டிய நேரம் இப்ப உள்ள விட்டுக்கிட்டு இருக்கு. எருமைக்கு எல்லாம் வேற கத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் கேக்குதா இல்ல உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுண்ணே. பூசணிக்கால என்னமோ தெரியுதுடா. டேய், வெடிச்சது பூசணிக்கா தானே? அப்புறம் ஏன்டா இங்க செத்த பொணனா தான் அடிக்குது? சுடுகாட்டுல எழுதிட்டு இருக்கும் போது பதிலே இருந்து வரானா? அவன் யாரு நினைச்ச? காஷ்மீர்ல கபால குண்டலினி வித்தைய கரைச்சி குடிச்சவன்டா. உட்கார்ந்த இடத்துல இருந்து கடலை கூட அவன் காலடிக்கு கொண்டு வருவான்டா. அப்படின்னா சுனாமில அத்தனை பேர் செத்ததுக்கு இவன் தான் காரணமா? ஐயோ, பக்கத்துல வரா. வா குண்டலிகா, உள்ள வா. உதவி வேணும்னு கேட்பான். கூப்பிட்ட விஷயமும் நடந்த விஷயமும் என்னன்னு சொன்னா
நடக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்லுவேன். எந்த விஷயத்தை மறைச்சாலும் உனக்கு தான் நஷ்டம். நிஜத்துல நடந்தது எதையும் மறைக்காம உண்மையா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். சொல்லுடா சொல்லு. அக்கா, போறம்போக்கு பையன் அறநிலக்காரன் கொடுத்தது இன்னும் வந்து சேரல, அதுக்குள்ள பங்குக்கு வந்துட்டான் பாரு. வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சார் இது, மந்திரிச்ச தகுடு மாதிரி இருக்கு. விஷயம் தெரிஞ்சா நீ மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுவேன் சார். இது சாதாரண செப்பு தகடு இல்ல, இதுல இருக்கிற எழுத்து நம்ம எல்லார் தலையெழுத்தையும் மாத்த போகுது. இந்த கோவில் மேப்பை பாருங்க. இது நம்ம ஊர் கோயில் தானே? ஆமாமா. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையா? புதையலுக்காக நான் எங்கெங்கயோ தோண்டினேன். இது நம்ம ஊர் துர்காதேவி கோவில். இந்த கருவறைக்கு கீழே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கு. என்ன தங்கமா? இந்த விஷயத்தை கவர்மெண்ட்ல சொன்னா 1 கிராம்ல கோல்டு மெடல் தருவாங்க. அது நாம தோண்டினா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயம் என்ன தவிர டிபார்ட்மெண்ட்டுக்கோ வெளியாளுக்கோ யாருக்கும் தெரியாது. தெரியக்கூடாது. இந்த விஷயத்தை எங்கேயும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சரி, பெர்சன்டேஜ் பிரிக்கிறத பத்தி சொல்றேன் கேளு. மூளை என்னதுங்கிறதுனால எனக்கு 75%, வேலை ஒண்ணுதுங்கிறதுனால உனக்கு 25%. நீ கோல்டுன்னு சொன்ன உடனே எங்க மாமா கண்ணுல ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்த்தேன். நீ பர்சன்டேஜ் சொன்னதும் எங்க மாமா கண்ணு நெருப்பா மாறிடுச்சு. என்ன எதுக்கு பாக்குற, கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. சார், புதையல் வேணும்னா கோவில மூடணும். உங்க கஷ்டம் உங்களுக்கு இருக்கும், 50-50 ஓகேவா சார்? டேய், அந்த கத்தியை குடுறா. ஆபீசர் இங்க வாங்க. இந்த கத்தி 3 அடி 3 3 3 6 6 3. அப்பா, 6 அடிக்கு மேலேயே இருக்கீங்களே. என்ன சார், எதுக்கு அளவு? அது எங்க மாமா கண்ணுல சந்தோஷத்தை பார்க்க நான் எல்லாரையும் இப்படிதான் அளவெடுப்பேன். போதைக்கிறதுக்கு வேண்டாம் சார், வேண்டாம் சார். 4 வருஷம் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ண எனக்கு ஏதாவது கிடைக்கணும்ல. எனக்கு 25, உங்களுக்கு 75. மாமா, இந்த டீலிங் நல்லா இருக்கு, ஒத்துக்கோங்க. நீ தொடச்சுக்க. அடுத்து மாமாக்கு என்ன பிசினஸ் தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன ஆபீசர், நீ கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு பலன் கிடைக்கணும்ல. நான் ஒன்னும் கெட்டவன் இல்ல. வேர்வைய தொடச்சுக்க. அட, தொடச்சுக்கைய. உக்கர், உனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லி நீ தப்பு பண்ணிட்ட. ஆனா அதே தப்ப நான் செய்ய மாட்டேன். மாமா, இந்த கதை முடிஞ்சது. இத வாங்கினதுல இருந்து இதுக்கு வேலையே இல்லாம போச்சு. ஏய், பாடிய திருப்பம். ஏய், தூக்கிட்டு போங்களா. புடிடா, தூக்கிட்டு போங்க. டேய், ஊரிய நல்லா வெட்டுங்க, பனைமரம் சைஸ்க்கு இருக்கான். சரிடா, போதையில நாம எடுக்கணும்னா கோயில மூடணும். தினம் மக்கள் கூட்டம், வார வாரம் பெரிய பூஜை நடக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த பஞ்சமுகி வேற நடக்கிறத முன்கூட்டியே சொல்றா. இது எல்லாத்தையும் மீறி அந்த புதையல நாம எப்படியாவது தோண்டியே ஆகணும். என்னத்த தோன்றது, குடிசையா இருந்தா ஈஸியா அடிச்சலாம், கோயில இடிக்க முடியுமா? சொத்து சேருதுன்னா என் மூளை அதிகமா யோசிக்கணும். அதுக்காக எத்தனை தலை எடுக்கணும்னாலும் தயங்க மாட்டேன். இந்த ஊருக்கே அவ குறி சொல்லட்டும், அப்படிப்பட்ட அவளுக்கு நான் குறி சொல்றேன்டா. அப்படின்னா பஞ்சமுகிய கொல்ல போறீங்களா? அண்ணா வேண்டாண்ணா, பஞ்சமுகிய ஊரே தெய்வமா வணங்குதுன்னா
வேண்டாண்ணா, அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுண்ணா. சொல்றது கேளுண்ணா. பஞ்சமுகி உயிரோட இருந்தா அந்த புதையல் கிடைக்காது. வாங்க சாமி. நமஸ்காரம் சாமி. வாழ்க வளமுடன். வணக்கம் சாமி. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சாமி? எனக்கு என்னடா குறைச்சல், என் பக்தர்கள் தங்க கட்டிகளா கொடுத்து என் காலில் விழுந்து பாத பூஜை பண்றாங்க. அப்ப நாங்க எதுவும் தர வேண்டாம். வீடு நல்லா இருக்கா சாமி? திவ்யமா இருக்கு. வணக்கம் குரு. வணக்கம். இது எங்க மாமா, இது எங்க அக்கா. ராமன் சீதைய மாதிரி இல்ல? அதான் இல்லன்னு நீயே சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாத ஜாதகமே கிடையாது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் நான் தோள்ள போடுற துண்டு, ராசிகள் எல்லாம் நான் போடுற சஞ்சாங்க. என்ன உங்க பட்டு வேஷ்டியா? நான் சபிச்ச அடுத்த நிமிஷமே நீ பஸ்ம மன்னிச்சிருங்க சாமி. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. இப்ப சொல்லு என்ன பண்ணணும். சடங்கா, சாந்தி முகூர்த்தமா, புதுமனை புகு விழாவா, இல்ல உனக்கு 60 கல்யாணமா? சொடக்கு போடுற நேரத்துல எல்லா நவகிரகத்தையும் கேட்டு நான் உனக்கு முகூர்த்தத்தை சொல்றேன். முகூர்த்தமா? இது கல்யாணம் இல்ல, கருமாதி சாமி. ஒரு கொலை பண்றதுக்கு நீங்க யமகண்டம் குறிச்சு சொல்லணும். கருமாதி பண்றதுக்கு என்ன யமகண்டம் குறிக்க சொல்றியா? யார கொல்றதுக்குடா இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க? பஞ்சமுகி என்ன சொன்ன? என்னடா சொல்ற? எல்லாரும் தெய்வமா வணங்குற அந்த பொண்ணை கொல்ல சொல்றிய, உனக்கு என்னடாச்சு? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில யமகண்டம் குறிக்க சொல்லி என்கிட்ட ஒருத்தன் கூட கேட்டதில்ல. அதுக்காக தானே இப்ப பாக்க சொல்றோம். எங்க மாமா கை ரொம்ப ராசியான கை. யமகண்ட முகூர்த்தத்தை பார்த்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க ஆச்சாரியாரு, கை நிறைய கரன்சி வாங்கிட்டு போலாம். சாபத்துக்கு பலி ஆயிடுவேன். என்ன வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லடா, என்ன வேலைக்கு வாங்க பாக்காத. இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன்டா. சொல்றத கேளு. உனக்கு ஒரு 10 டைம் தர, யமகண்டத்தை குறிச்சு சொல்லு, இல்லன்னா நான் உனக்கு யமகண்டத்தை குறிச்சிருவேண்டா. பைத்தியக்காரா, சாமியார கத்தியால குத்துன அவருக்கு வலிக்காது? வலிக்கும். வலிக்காத மாதிரி கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடுற. எங்க மாமா கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும். பஞ்சமுகிக்கு பூஜை புனஸ்காரம் எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற சக்தி வர காரணம் இந்த கேதுதான். இப்போ அந்த கேதுவே நீச்சம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, குருவும் சனியும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பஞ்சமுகிக்கு கெட்டது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு கெட்ட நேரம் இருந்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில 11 மதியம் 12 வர பஞ்சமுகிக்கு யமகண்ட காலம். அந்த நேரத்துல அவளுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அத அவளால தடுக்கவே முடியாது. ஆனா ஒரு நொடி முன்ன பின்ன ஆனா உங்க சாவை யாராலையும் தடுக்க முடியாது. பஞ்சமுகி, நீ இன்னைக்கு இந்த மஞ்சள் குங்குமத்துல ஜொலிச்சு தகதகன்னு நெருப்புல எரிஞ்சு மடமடன்னு சாம்பலாக போறடி. அண்ணா வேண்டாண்ணா, அந்த பொண்ணை கொல்ல வேண்டாண்ணா. அவர் ரொம்ப பாவம்னா, தயவு செஞ்சு விட்டுருண்ணா. இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளுண்ணா. அண்ணா பஞ்சமுகிக்கு சின்ன குழந்தை கூட இருக்குண்ணா. அந்த குழந்தைய அனாதை ஆக்கிடாதே. உன் காலம் பிடிச்சு கேக்குறண்ணா.
அண்ணா, நான் சொல்றத கேளுண்ணா. பஞ்சமுகியை கொல்ல வேணாண்ணா, அது ரொம்ப பாவம்ண்ணா. இது வரைக்கும் ஜனங்களுக்கு பஞ்சமுகி சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்குண்ணா. சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ எல்லாரும் நான் செத்துருவேன்னு சொன்னாங்க, ஆனா பஞ்சமுகி மட்டும் நான் பொழைச்சிருவேன்னு சொன்னாண்ணா. டேய், நான் அந்த புதையலுக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. பஞ்சமுகி உயிர் பிரிய போகுதுடா. அம்மாவை சாந்தப்படுத்தணும். சாந்தமாகுமா? சாந்தமாக யாராவது போய் அம்மனுக்கு ஆரத்தி எடுக்குமா? நினைச்ச மாதிரியே நாம பஞ்சமுகிய கொன்னுட்டோம். கோயிலுக்கு வர பக்தர்களையும் கொல்லுங்கடா. அப்ப கோயிலுக்கு பூஜை செஞ்சா கேடுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி கோயிலையே இழுத்து மூடுங்கடா. ஐயா, ஐயா, கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு வரவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்களா? கோயிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பஞ்சமுகி செத்து போனதுல இருந்து இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊர்ல. கோயில்ல பஞ்சமுகி செத்து போயிட்டா, அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர பக்தர்களும் செத்து போறாங்க. வெளியூர் ஆளுங்க நம்ம ஊருக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு பூஜையை நிறுத்தி வைக்கணும். என்ன சொல்றீங்க, பூஜையை நிறுத்தணுமா? உசாரி ஐயா, இல்லைன்னா நம்ம ஊரு சுடுகாடா மாறிடும். நான் சொல்றது நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான். செத்து போறீங்களா? டேய், கொஞ்ச நாள் கோயில மூடுங்கடா. மூடுங்க. என்னடா என்னாச்சு அண்ணா? நீங்க சொன்ன மாதிரியே கோயில புதையில தோண்ட ஆரம்பிச்சோம். தோண்டுனா பயங்கரமான சத்தம் வருதுண்ணா. முரட்டுத்தனமான மிருகத்தோட சத்தம் கேக்குதுண்ணா. கோயிலுக்குள்ள போறதுக்கே ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஆமாண்ணே, நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. கோயில்ல புதையில தோன்றது ரொம்ப கஷ்டம். நாங்க சொல்றதை நம்புனேன். அந்த புதையலை எடுக்க யார வர வைக்கணுமோ அவனை வர வைக்கிறேன். உன்னை பிடிச்சிருக்குடா. என் சக்தியால செய்ய முடியாத வேலை ஏதோ இல்ல. நீ உன் பலத்தால இப்ப வரைக்கும் பண்ணுனதெல்லாம் பஞ்சமுகிய கொன்னுட்ட, கோவில மூடிட்ட. நல்ல காரியத்தை நடுவுல நிறுத்தலாம், ஆனா கெட்ட காரியத்தை நிறுத்தக்கூடாது. உன் புத்தியும் என் சக்தியும் சேர்ந்தா புதையல் உனக்கு சொந்தமாகும்டா. ஹனி, பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் என் பஞ்சமுகிக்கு எல்லாமே இந்த அம்மன் கோவில் தான். இந்த கோவில் மண்டபத்தில் தான் அவள் பிறந்தா. அம்மன் சன்னதிலேயே பூஜை பண்ணி வளர்ந்தா. கடைசியில் அந்த அம்மன்கிட்டயே போய் சேர்ந்துட்டா. சரி, போலாமா?
மாமா. மாமா. தாத்தா, எப்படி இருக்கீங்க தாத்தா? ஸ்ரீராம், இந்த பொண்ணை பாக்குறப்ப நம்ம பஞ்சமுகியை பாக்குற மாதிரி இருக்கா? ஆமாப்பா, நம்ம பஞ்சமுகி மாதிரியே இருக்கா. ஆனா இல்ல மாமா, இவங்க பேரு ஹனி. ஹனியா? வாமா, வா, உள்ள வா, உள்ள வாங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. என்னடா எல்லா எலுமிச்சபழமும் ஒவ்வொரு திசையில போயிடுச்சு, இது மட்டும் பிரேக் அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்குது. புரியலையா? அங்க போட சொல்றாரு. சிங்கனே, ஏதோ சத்தம் வருதுனே. கொலுசு சத்தடா. புதையில தோண்டும் போது கொலுசு சத்தம் கேட்கும்னு வண்டப்புலி என்கிட்ட சொன்னாரு. யாரம்மா? அவங்க தாத்தா. ஆமா, என் பேரு சிங்கப்புலி, எங்க அப்பா பேரு சிறுத்தப்புலி, எங்க தாத்தா பேரு வண்டப்புலி, என் முப்பாட்ட பேரு கருத்தப்புலி. அப்படி என்ன? பல்ல கட்டாம பல்ல கொடு. தோண்டே. நல்ல மூட கெடுத்துட்டீங்க, போங்கடா. நாம நம்ம ஊருக்கு போவோம், இவர் கண்ணால பார்த்தா தான் நம்புவாரு. நேரங்காலம் தெரியும். என்னடி ஆச்சு? ஜெயா, ஜெயா, என்னடி ஆச்சு? என்னாச்சு சொல்லு, இங்க பாரு. ஜெயா, டேய் மச்சான், மச்சான், டேய் மச்சான், எங்கடா போய் தொலைஞ்சீங்க?
நான் கூப்பிடுறது ஒருத்தருக்கும் கேட்கலையா? நீயா? செத்து போயிட்டல்ல? செத்து போயிட்டேனா? நான் செத்து போயிட்டேனா? செத்து போயிட்டேனா? எப்படிரா உன்னை கொல்லாம நான் எப்படிரா சாவ? நீ என்ன பண்ண போறீங்க? ஏய் பஞ்சமுகி, எல்லாரும் தெய்வமா பூஜிக்கிற உன்னை அம்மனா இருக்கும் போதே அக்னிய வர வச்சு உன்னை எரிச்சு சாம்பலாக்குன வண்டி. நீ சொல்றது உண்மைதாண்டா? அன்னைக்கு நீ என்ன எரிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு உன்னை எரிச்சு சாம்பலாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். என் கண்ணுல இருக்கிற பகை இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது உன்னை அழிக்க காத்துக்கிட்டு இருக்கு. நான் உன்னோட விளையாட வரல, வேட்டையாட வந்திருக்கேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீ வெறும் ஆத்மா தான். நிச்சயமா என் சாவு உன் கையில இல்ல. நீ ஆசையா பெத்தெடுத்த உன் குழந்தைக்கு தாய் இல்லாம ஆக்கிட்ட. கோயில புதையில தோண்டி அந்த புதையலை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். நடுவுல யாரு வந்தாலும் சரி, துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். வெட்டி போட்டுருவேன், வெட்டி போட்டுருவேன்னு சொல்றியே, வெட்டுறது உனக்கு மட்டும்தான் தெரியுமாடா? வெட்டுறது என் கத்திக்கு தெரியும், எப்படி எல்லாம் வெட்டுனு இந்த கைக்கும் தெரியும். உன் அடிச்சே கொல்லவா, இல்ல உன் சங்க கடிச்சு கொதறவா, இல்ல உன்னை மண்ணில மிதிச்சு நசுக்கவா? நீ என்ன கொல்ல போறியா? நான் மனுஷன் இல்லடி, மனுஷ ரூபத்துல இருக்கிற ராட்சச. ஏண்டா பஞ்சமுகினா என்ன பொம்பளை நினைச்சியா? பஞ்சலோகத்தோட சக்திடானா? இந்த நெருப்போட விளையாடுன பஸ்மமாக்கிடுவேன், நீரோட மோதின மூழ்கி போயிடுவேன். டேய், நீ இந்த சக்தியோட மோதிட்ட செத்த சாம்பலாக போற. நீ பண்ண கெட்ட விஷயத்தினால புனிதம் கெட்டு போன கோவில்ல வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உன்னை கொன்னு போ ரத்தத்தால கோவில புனிதமாக்குறடா. அசுரர்களை அழிக்க ஒரு கையில கூர்மையான அம்பு, துஷ்டர்களை துவம்சம் செய்ய இன்னொரு கையில கதாயுதம், ஒரு கையில வாள், ஒரு கையில சூலாயுதம், ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரமும் நான் வச்சு என்ன எந்த இடத்துல கொலை பண்ணியோ அதே இடத்துல உன்னை கொல்லுவேன். கோவில தோண்ட போறது உன் கடப்பாறை இல்லடா, உன் நெஞ்ச கிடிக்க போறது என் திரிசூலம். பஞ்சமுகி வந்துட்டு போனது தெரிஞ்சது. பஞ்சமுகி செத்து போயிட்டாளே, அவ எப்படி வந்தா? பஞ்சமுகி செத்தது உண்மைதான், ஆனா அவளுக்கு இருக்கிற அதீத சக்தியால அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற புதையலை எடுக்க விடாம தடுக்கிறா. அவ காவல் இருக்கிறதுனால தான் அந்த புதையல் இருக்கிற இடத்த உன்னால தோண்ட முடியல. கோவிலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற பஞ்சமுகியோட சக்திய அந்த கோவிலுக்குள்ளயே நாம அடக்கி வைக்கணும். அமிர்த கடியில அந்த சக்திக்கு ஒரு ஜீவாத்மா கிடைச்சு அந்த பரமாத்மாவோட சேர்ந்தா நாசமாயிடும், சர்வமும் நாசமாயிடும். அந்த அமிர்த கடிய நாம யமகண்ட நேரமா மாத்தி அந்த சக்திய ஜீவாத்மாவோட சேர விடாம பஞ்சமுகியோட சக்திய பஞ்சபூதத்தோட சேர்த்தர்ற, அது என்னோட வேலை. அந்த ஜீவாத்மா எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்க பூஜை பண்ண போற.
ஒரு சின்ன யோசனை கேட்கலான்னு வந்தோம். என் நிலைமை என்னன்னு தெரியாத நிலைமையில நான் இருக்கேன். நான் என்ன யோசனை சொல்ல முடியும்? போன வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமுகி இழந்தோம். இப்போ கோவிலையும் முடியாச்சு. சித்திர மாசம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வர சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பஞ்சமுகி போன அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் மீளல. உங்களுக்கு எது சரியின்படுதோ அதை செய்யுங்க. ஒரு வழியும் தெரியாதப்ப அம்மன் மேல பாரத்தை போட்டு இந்த வருஷம் திருவிழாவை நடத்துவோம். காலங்காலமா நடந்துகிட்டு இருந்த திருவிழாவை எக்காரணத்தை கொண்டு தடபட விடக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சுமங்கலிகளும் பஞ்சமுகிய மனசுல வேண்டிக்கிட்டு மஞ்சளை புடிச்சு பூஜை பண்ணி திருவிழாவை நடத்துவோம். நாம புடிச்சு வைக்கிற அந்த மஞ்சள் தான் நம்ம பஞ்சமுகியோட உருவம். அந்த தாய் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவோம். எல்லாரும் ஒரே மனசா கும்பிடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய. அப்பா, அம்மாக்கு கூட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம்ப்பா. சரிடா. பாப்பா, உங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க? எங்க வீட்ல இருக்காங்க. உங்க வீட்ல இருக்காங்களா? இந்த ரத்தத்தை தேய்ச்சா சீக்கிரம் குணமாயிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணே, அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி பஞ்சமுகியோட பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டேனே. ஏய் சும்மா இரு. எதுக்கு நான் போய் தூக்கிட்டு வந்தேன்? உன் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கும் செத்து போன உன் பொண்டாட்டிக்கும் என்னடா சம்பந்தம்? செத்து போன என் பொண்டாட்டி பத்தி கேக்குறதுக்கு நீ யாருடா? உன் பொண்டாட்டிய கொன்னது நான் தான்டா. ஆத்மா ஜீவாத்மா இருக்கிறது எப்படி உண்மையோ அதே மாதிரி ஒருத்தர் போல இன்னொருத்தர் இருக்கிறது உண்மைதான். பஞ்சமுகியோட சக்திய வரவழைக்கிற அதே உருவத்துல இருக்கிற ஜீவாத்மாவையும் வரவழைக்கிற. மாயாதி விண்ணீஸ்வராய முக்கண்ணை உடையோனே கைலாசநாதா, ஆதாரம் நீதானே திகம்பராய அன்பான தந்தை நீ நமச்சிவாயா. உள்ளாகி கூண்டாகி நீயும் பங்கு நின்றா, ஆளாகி வேளாகி நீயும் நின்று காத்தா, வந்தார
பகு புஷ்பசு பூஜிதாய என் தாய தந்தை எவட பழனிவே ஈஸ்வராய இப்போது இங்கே தான் எல்லாமே போச்சு பொல்லாத அரக்கர்கள் செய்கின்ற ஆட்சி பக்தர்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீக்கு சூலத்தை ஏந்திதான் சூழ்ச்சிகள் போக்கு நீரின்றி சிவனின்றி மண்ணிங்கு ஏது உள்ளாமம் இல்லாமல் நாங்கள் தான் ஏது சுடுகாட்டில் வாழ்கின்ற சுடலமான சாமி கிழுகாட்டை தாண்டி நீ விரைவாக வாத்தை வென்றாயம் நீதானே ஆதி சிவனாதா நாடெல்லாம் நலமாக ரௌத்ரத்தை காட்டு அர்த்தனால் ஈஸ்வர தாண்டவமானிடு ஈஸ்வரனே வெளியே நடக்கிற பூஜையம் புண்ணியம் எப்படி சிவ சந்நிதௌ சிவலோகம் அவாப்னோதி சிவேன சஹ மோததே தெய்வமாயிருந்த நம்ம பஞ்சமுகிய பழி வாங்கினது இந்த கோயில் தான். இங்க யாரும் பூஜை பண்ணக்கூடாது. பஞ்சமுகி இறந்து போனதுக்கு அப்புறம் ஊர் ஜனங்களும் இறந்து போனாங்க. அது இந்த ஊருக்கு கேடுன்னு கோயிலையே இழுத்து முன்னமில்லை. வருஷம் வருஷம் அம்மனுக்கு நாங்க திருவிழா நடத்திட்டு வரோம். இது காலங்காலமா நடந்துட்டு வர சம்பிரதாயம். இது என்ன? ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமிக்கு பஞ்சமுகி இங்க இருப்பா. அந்த பஞ்சமுகியோட உருவமா நினைச்சு இந்த மஞ்சளை புடிச்சு வச்சிருக்கோம். எங்க சங்கல்பத்தோட பலத்தால பூஜையால அந்த பஞ்சமுகியை மறுபடியும் இங்க வரவழைப்போம். மஞ்சள் குங்குமம் வச்சு வேணா பஞ்சமுகி வந்துருவாளா? அப்போ நான் உங்களை விட நிறைய மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை செய்யறேன். செத்து போன எங்க அப்பா வருவானா? ஐயா, பஞ்சமுகி இன்னும் சாகலையா? அவன் திரும்பவும் வந்து என்னோட வயித்துல பொறப்பாயா? பஞ்சமுகி திரும்ப பொறப்பாளா? அவ உன் வயித்துல இருக்காளா? ஏய் பஞ்சமுகி, என் கையால சாகிறதுக்கு நீ மறுபடியும் பிறக்க போறியா? பஞ்சமுகிய நான் தாண்டா கொன்ன. என்னங்க அடியாய் பண்ணீங்க? என்ன இதெல்லாம்? ஆதிசக்தியும் கிடையாது. என்னை எதுக்க எந்த சக்தியும் கிடையாது. இப்பவே அதை என் காலால மெதிக்கிறேன். ஒரு மனுஷனடா. Thank you.
பஞ்சமுகி அம்மா பஞ்சமுகி.